प्रिय स्टूडेंट्स गुड मॉर्निंग नाम नेक्स्ट टॉपिक पाती यूकेरियोटिक सेल ट्रांसक्रिप्शन एप्डी अभी पाकपर फर्स्ट प्रोकैरियोट अभी और जस्ट गो थ्रू पड़ा फर्स्ट आरएनए पॉलीमरेज़ अभी एंजाइम डीएनए रेल सेपरेट पड़े सिग्मा फैक्टर अभी फैक्टरो जॉइन पड़ी एंट्री आ एंट्री आने पिना और स्टैंड सर और स्टाडल अगर काम्प्लीमेंटरिया इन स्टाड आरएनए क्रियेट पड़ी वे टर्मिनेटर रीजन वह उड़े आरएनए प्रोडक्शन स्टापा आरएनए पॉलीमरेज रो फैक्टर एल प्रोड्यूस आरएनए वे अभी कंप्लीटा ट्रांसक्रिप्शन इत प्रोकैरियोट्स இப்போ யூகேரியோட்ஸ்ல எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே ப்ராசஸ் தான் யூகேரியோட் நடக்கிறதும் கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான் சரியா இதில் என்ன என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரணி பாலிமரேஸ் உள்ளே வரும் உள்ளே வந்துட்டு அந்த சிக்மா ஃபேக்டரோட ஜாயிண்ட் ஆகும் ஜாயிண்ட் ஆகிட்டு அதனோட லீஃப் குள்ளார உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு அந்த ஆரணி பாலிமரேஸ் ஒரு ஸ்டாண்டில் இருந்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இன்னும் ஒரு ஆரணியை உற்பத்தி பண்ணி இப்படி வெளியில் அனுப்பிச்சுட்டு இருக்கும் இந்த டெர்மினேட்டர் ரிஜின் வந்தோடனே ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடும் இப்போ யூகேரியாட்டுக்கும் ப்ரோகேரியாட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வருது இல்லையா ஆர்என்ஏ இது வந்து ப்ராசஸ் ஆகாமல் வெளியில் வரும் இது வந்து ப்ராசஸ் ஆகாமலே வெளியில் வரும் அது வெளியில் வந்த பின்னாடி நம்ம தனியாக ப்ராசஸ் பண்ணிக்கணும் செல் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கணும் இதுதான் டிஃப்ரெண்ட் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ஓகேவா யூ ப்ரோகேரியோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்ஏலேருந்து ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி ஆரணியை வெளியில் வரும் அது கம்ப்ளீட்டாக ஒரு ஆரணியவாக முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆரணியவாக வெளியில் வரும் ஆனால் யூகேஏட்ஸில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி வெளியில் வர்றப்ப அது கம்ப்ளீட் ஆரணியவாக வராது ஆரணியவுக்கு முன்னாடி போடுறதுக்கு பேர் ஹச்என் ஆரணிய அப்படின்னு சொல்லி பேர் ஹெட்ரோஜினஸ் ஆரணிய அப்படின்னா ஆரணியவோட முன்னாடி பொருள் ப்ரீகர்சர் ஆஃப் ஆரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆரணியோட முன்னாடி ஒரு பொருளாக வரும் அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஆரணியவை மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி இது எப்படி வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆரணியை வந்து ஆரணியவுக்கு முன்னாடி பொருளாக அது வெளியில் வரும் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும் இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்கும் சரியா இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற ஜீனுக்கு பேர் எக்ஸான் அப்படின்னு சொல்லி பேர் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு பேர் இன்ட்ரான் அப்படின்னு சொல்லி பேர் எக்ஸான் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஜீன் சரி எக்ஸ்பிரஸ்டு ஜீன் இன்ட்ரான் அப்படிங்கிறது இன்டர்வேனியன் சீக்வன்ஸ் அப்படின்னா இது வந்து செயல்படாத ஒன்று இது வந்து ஒரு வேஸ்டான ஒரு பொருள் மாதிரி இதை நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும் இந்த இன்ட்ரான் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துட்டால் அது எம்ஆர்என்ஏவை மாறிடும் சரி இதுக்கு பேர் தான் ப்ராசஸிங் இதுக்கு பேர் தான் ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் இது வந்து ஒரு வேஸ்டான ஒரு பொருள் இன்டர்வீனியன்ஸ் இது வந்து இந்த ஜீன் செயல்பட விடாமல் இது தடுக்கும் இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் அப்படி வெளியில் எடுக்கிற ப்ராசஸுக்கு பேர் ஸ்ப்ளைசிங் அந்த வெளியில் எடுக்கிற ப்ராசஸுக்கு பேர் ஸ்ப்ளைசிங் சரி இந்த இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டை சுற்றிக்கும் அப்புறம் வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம் இது கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜின் பயன்படும் அப்புறம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜின் பயன்படும் சரியா இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறப்ப இந்த ஆரண்ய வெளியில் வரப்ப ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கேப்பிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும் கேப்னா என்ன நாம் கேப்னா என்ன தலையில் போட்டு வச்சுக்குவோம் எதுக்காக தலையில் போடுறோம் தலைக்கு வெயில் அடிக்கூடாது தலைக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கேப்பிங் போடுறோம் அதே மாதிரியே இந்த எம்ஆர்என்ஏ பாதுகாப்பாக இருக்கணும் சுருண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக கேப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் சரியா
இந்த கேப்பிங் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5-மீத்தல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. 5-எம்னா மீத்தேல், ஜீனா குவானோசின், ட்ரைபாஸ்பேட் ட்ரைனா மூணு பாஸ்பேட். 5-மீத்தேல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த இடத்த வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த இடத்த ஜாயின் பண்ணிடுச்சுன்னா அது மேற்கொண்டு சுருண்டு போகாது, அப்படியே தெளிவாக அப்படியே நீட்டாக இருக்கும். சரி, எந்த பிரச்சனை ஏற்படாமல் அப்படியே நீட்டாக இருக்கும். அதுக்கு பேர் கேப்பிங். அதுக்கு பேர் என்ன? கேப்பிங். கேப்பிங்னு என்ன? 5-மீத்தேல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருளை இதனோட ஹெட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான், வரணும் இல்லை. இதுக்கு பேர் கேப்பிங். இன்னொன்று டெய்லிங் அப்படின்னு சொல்லி பேர். டெய்லிங்னா அதாவது 5 டேஸில் மட்டும்தான் இதை வந்து இதை ஆட் பண்ணணும். இதுதான் கேப்பிங், இதை தலைப்பகுதி. டெய்ல் அப்படின்னா இதுதான் டெய்ல், இந்த பக்கம் 3 டேஸ் தான் டெய்ல். இந்த இடத்துல வந்து பாலி அடினைலேஷன் அப்படிங்கிற, பாலி அடினைல் அப்படிங்கிற பொருளை வந்து இந்த பக்கம் லாஸ்டில் ஜாயின் பண்ணிடணும். இதுதான் இந்த க்ரீன் கலர். சரியா, பாலி அடினைல் அப்படிங்கிற ஒரு பொருளை லாஸ்டில் ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸுக்கு பேர் கேப்பிங். கேப்பிங்னா ஒரு கேப் மேலே வைக்கிறோம். அந்த கேப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5-மீத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற என்ஜைம் கேப்பில் வந்து ஜாயின் பண்ண வச்சிடறோம். லாஸ்டில் 3 டேஸில் பண்ணுறதுக்கு பேர் டெய்லிங். இதில் வந்து பாலி அடினேலேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைமே லாஸ்டில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். கேப்பில் ஒன்று ஆட் பண்ணிடுறோம், டெய்லில் ஒன்று ஆட் பண்ணிடுறோம். ரெண்டு பக்கம் ஆட் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் இப்படி சுருட்டி கட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். இதுக்கு பேர் ஸ்ப்ளைசிங். ஸ்ப்ளைசிங்னா கட் பண்ணுறது, இன்ட்ரான் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கு பேர் ஸ்ப்ளைசிங். இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னா ஒரு எம்ஆர்என்ஏ கிடச்சிடும். ஓகேவா, அவ்வளோதான், ஒரு ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, எம்ஆர்என்ஏ உற்பத்தி ஆகிடுச்சு. இந்த ப்ரௌன் கலர் இருக்கிற இன்ட்ரான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த எக்ஸான் மட்டும் வச்சுக்கிறோம், எக்ஸான் தான் ஒரிஜினல் ஜீன். சரியா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் சொல்ல பார்த்துக்குங்க, யூகேரியோடிக் ஜீனில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறப்ப ஒரு ப்ராப்பரான ஆர்என்ஏ வெளியில் வராது, அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்துடும். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேப்பிங் பண்ணுறோம். கேப்பிங்னா 5-மீத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற என்ஜைமே தலையில் ஆட் பண்ணுறோம். தலைன்னா 5 டேஸ். இந்த லாஸ்டில் 3 டேஸ் டெய்ல் பகுதியில் பாலி அடினைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைமே ஆட் பண்ணுறோம். இதுக்கு பேர் டெய்லி. இதுக்கப்புறம் இந்த இன்ட்ரான்ஸ், தேவையில்லாத பொருள் இருக்கிற இன்ட்ரான்ஸ், இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது சுருட்டுறோம், சுருட்டிட்டு கட் பண்ணி வெளியிடுறோம். கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ஜைம் பயன்படும். ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற என்ஜைம் ஜாயின் ஆகும். இப்படியெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒரு ப்ராப்பரான ஆர்என்ஏ நமக்கு கிடைச்சிடும். இதுக்கு பேர் தான் யூகேரியோடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். மற்றபடி எல்லாமே சேம் தான், ப்ரோகாரியோடிக் யூகேரியோடிக் எல்லாமே சேமில் தான் இருக்கும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம ரைட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன் யூகேரியாட்ஸ், யூகேரியாட்டிக்கில் தெர் ஆர் அட்லீஸ்ட் 3 mRNA பாலிமரேஸ் அவைலபிள் இன் நியூக்ளியஸ். நம்ம ப்ரோகாரியோட்டில் பார்த்தோமே, யூகேரியோட்லேயும் 3 டைப் ஆஃப் பாலிமரேஸ், ஒன்று இருக்குது டிஎன்ஏ பாலிமரேஸ், ஒன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, இன்னொன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, இன்னொன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. இப்படி 3 என்ஜைம் இருக்கு. ஒவ்வொரு என்ஜைமுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. தெர் இஸ் எ கிளியர் டிவிஷன் ஆஃப் லேபர். கிளியர் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வேலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1
ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 அப்படிங்கிற என்ஜைமோட வேலை ஆறு ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 என்ன பண்ணும்? ஆறு ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ப்ளஸ் 28 ஸ்வீட்பர்க், 18 ஸ்வீட்பர்க், 5.8 ஸ்வீட்பர்க், அது நம்ம அப்புறமா சொல்லுவோம். இது வந்து ரிபோசோமில் இருக்கக்கூடிய சப் யூனிட் சொல்லுவாங்க. சரியா, ஆர் ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிப்பார். ரிபோசோம் அப்படி ரைபோசோம் ரிபோசோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ரெண்டு குண்டாலும் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கு, இதுதான் ரைபோசோம். இந்த ரெண்டு ரவுண்டுக்கு நடுவில் யூனிட் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஒன்று வந்து 18S அப்படிங்கிற அழகால் இருக்கும், இன்னொன்று 28S அப்படிங்கிற அழகால் இருக்கும். இது ஒரு பெரிய டாபிக், ஓகேவா? அந்த யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. 1 28S, 18S, 5.8S, இது எல்லாத்தையும் டிரான்ஸ்கிரைப் பண்ணும். இது ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1. இதில் தனி பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 என்ஜைம் என்ன பண்ணு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 என்ன பண்ணும்? டிஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ப்ளஸ் 5SRRNA அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ப்ளஸ் SNRNA சிங்கிள் நியூக்ளியேட்டட் ஆர்என்ஏ, இது எல்லாத்தையும் டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ஓகே, பாலிமரேஸ் டிஎன் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 என்ன என்ஜைமோட வேலை என்னென்னா டிஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும், எஸ் 5SRRNAவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும், SNRNAவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். இந்த ஆர்என்ஏ எல்லாத்தையும் டிரான்ஸ்கிரைப் பண்ணும். நெக்ஸ்ட்டு, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 என்ன பண்ணு சொல்லி கேட்டீங்கன்னா, எம்ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும், HNRNAவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 என்ன பண்ணும்? HNRNA எம்ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். எம்ஆர்என்ஏங்கிறது HRNAவோட முன்னாடி பொருள், எம்ஆர்என்ஏவோட குழந்த ஸ்டேஜ் தான் HNRNA. சரி, HNRNA தான் வளர்ந்து எம்ஆர்என்ஏவாக மாறுது. HNRNA ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிக்கிறார். சரி, ஒரு குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு பேர் HNRNA, அது வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் எம்ஆர்என்ஏ, அவ்வளோதான். இது வந்து குட்டி எம்ஆர்என்ஏ. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக வேலைகள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. 3 டைப் ஆஃப் டி ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்குது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 என்ன பண்ணும்னா ஆர் ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 என்ன பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா, HNRNA எம்ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணும். ஓகே, இன் யூகேரியாட்ஸ் த மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் ஹேவ் இன்டரப்டட் கோடிங் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸான்ஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், யூகேரியட்டோட ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து மோனோசிஸ்ட்ரானிக் அப்படின்னா ஒரு ஜீன் ஒரு அமினோ ஆசிட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோகேரியட்டில் பாலிசிஸ்ட்ரானிக், எல்லா ஜீனுக்கும் ஒரே எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரைப் பண்ண, அதுக்கு பேர் பாலிசிஸ்ட்ரானிக். இந்த மோனோசிஸ்ட்ரானிக் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஆகி ஒரு எம்ஆர்என்ஏவை வெளியில் கொண்டு வருது. பாரு, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு எம்ஆர்என்ஏவை வெளியில் கொண்டு வருது. அதில் செயல்படக்கூடிய பகுதிக்கு பேர் எக்ஸான், செயல்படாத பகுதிக்கு பேர் இன்ட்ரான். ஓகே, அதுதான் சொல்கிறேன். த மோனோசிஸ்ட்ரானிக் இன்டரப்டட் கோடிங் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸான், தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ். அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரான்ஸ், இன்டர்வெனிங் சீக்வன்ஸ். அந்த எம்ஆர்என்ஏல ரெண்டு பகுதி இருக்குது, ஒன்று எக்ஸ்பிரஸ்டு ஜீன், அதுக்கு பேர் எக்ஸான், இன்னொன்று இன்டர்வெனிங் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரான்ஸ். இது வந்து நான் கோடிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கோடானே கிடையாது, இது ஒரு வேஸ்டான ஒரு பொருளாக உள்ளே இருக்கும். அந்த வேஸ்ட்
அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம், கட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். த இன்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்டு பை த ப்ராசஸ் கால்டு ஸ்ப்ளைசிங். த இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கிறோம், அதுக்கு பேர் என்ன? ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லிக்கிறோம். த ஹச்சன் ஆரணியே மீன்ஸ் ஹெட்ரோஜீனஸ் ஆரணியே. ஹச்சன் ஆரணியே மீன்ஸ் ஹெட்ரோஜீனஸ் ஆரணியே அண்டர்கோஸ் அடிஷனல் ப்ராசஸிங் கால்டு கேப்பிங் அண்ட் டெய்லிங். இந்த ஹச்சன் ஆரணியை வந்து இதுக்கு மேலே ஒரு சில அடிஷ்னல் ப்ராசஸுக்கு போகுது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு பேர் கேப்பிங், செகண்ட் ப்ராசஸ்க்கு பேர் டெய்லிங். கேப்பிங்னு என்ன சொன்னால் தலையில் ஒரு தொப்பி போடுறதுக்கு பேர் கேப்பிங். இதில் வந்து ஃபைவ் டேஸ் தான் தலை. இந்த தலையில் வந்து ஃபைவ் மீத்தில் குவானைசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற என்ஜம் ஏட் பண்ணுறோம், அதுக்கு பேர் கேப்பிங். டெய்லிங்னா த்ரீ எண்டில் பாலி அடினைலேஸ் அப்படிங்கிற என்ஜம் ஏட் பண்ணுறோம், அதுக்கு பேர் டெய்லிங். ஓகே. இன் கேப்பிங் த அன்யூசுவல் நியூக்ளியோடைட் மீத்தைல் குவானைசின் ட்ரைபாஸ்பேட். மீத்தைல் குவானைசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறத ஃபைவ் எண்டில் ஆட் பண்ணுறோம், அதுக்கு பேர் கேப்பிங். த அடினியல் ரெசிடியூஸ் ஏடட் அண்ட் த்ரீ டேஸ் இஸ் கால்ட் அஸ் டெய்லிங். த்ரீ டேஸில் அடினியலிங் ரெசிடியூஸ் அப்படிங்கிறத த்ரீ டேஸில் ஆட் பண்ணுறோம், அதுக்கு பேர் டெய்லிங். Thereafter, processor HRNA now called mRNA. இந்த மாதிரி ப்ராசஸ் டெய்லிங் கேப்பிங் இதெல்லாம் ஏட் பண்ணிட்டோம்னா அந்த ஹச்ஆர்என்ஏக்கு பேர் எம்ஆர்என்ஏ. ஹச்ஆர்என்ஏங்கிறது குழந்த, எம்ஆர்என்ஏங்கிறது அது வளர்ந்த பின்னாடி, இதுக்கு பேர் எம்ஆர்என்ஏ. இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன். இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுக்கப்புறம் இது வந்து நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் நடக்கும். இவ்வளோ தான் யூகேரியோட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே. இதுக்கு அடுத்தது இதை பற்றி ஜென்ரலாக ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸ்பிளிட் ஜீன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்பிளிட்னா பிரிக்கிறது. இங்கே பார் ஒரே ஜீன் எல்லாமே இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லையா, இதுக்கு பேர் ஸ்பிளிட் ஜீன். இதுக்கு பேர் ஸ்பிளிட் ஜீன். த ஸ்பிளிட் ஜீன் ஃபியூச்சர் ஆஃப் யூகாரியோட் ஜீன்ஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்ஷன் இன் ப்ரோகாரியோட்ஸ். இந்த ஸ்பிளிட் ஜீன் டைப் ஆஃப் எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோகாரியோட்ஸில் கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது யூகாரியோட்டிக் எம்ஆர்என்ஏ. எப்படி வந்து என்ட்ரான் எக்ஸான்ஸ் எல்லாம் ஜாயிண்டாக வந்திருக்கு இல்லையா, இது யூகாரியோட்ஸ். ப்ரோகாரியோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, இதுதான் ப்ரோகாரியோட். இப்படி ஸ்பிளிட் ஜீன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, இன்ட்ரான்ஸும் கிடையாது எக்ஸான்ஸும் கிடையாது, ஒரே ஒரு ஆரணி மட்டும்தான் இருக்கு. ஓகே, ப்ரோகாரியோட்ஸில் இது என்டையர்லி ஆப்சண்ட்டாக இருக்கு. ஒரிஜினல் ஈச் எக்ஸன் மேபி ஹேவ் கோடட் ஃபார் தி சிங்கிள் பாலிபெப்டைட் செயின்ஸ் அண்ட் வித் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு எக்ஸானுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாலிநியூக்ளியோடைட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியாக வரையறுக்கப்பட்டு உள்ளது. சின்ஸ் எக்ஸான் அரேஞ்ச்மெண்ட் இஸ் இன்ட்ரான் ரிமூவல் ஃப்ளெக்சிபிள், அதனால் வந்து இன்ட்ரான் எல்லாத்தையும் ரிமூவல் பண்ணால் தான் அந்த எக்ஸான்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆகும். அண்ட் எக்ஸான் கோடிங் ஃபார் தீஸ் பாலிபெப்டைட்ஸ் அப்டின் எக்ஸஸ் டோமைன்ஸ் காம்பைனிங் வேரியஸ் வேஸ் ஃப்ரம் தி நியூ ஜீன்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரானும் எக்ஸானும் கலந்து கலந்து வர்றதுனால புதிது புதிதாக ஜீன்கள் மாற்றியமைக்கப்பட்டு உருவாக்கப்படுகின்றன. எ சிங்கிள் ஜீன்ஸ் கேன் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் பை அரேஞ்சிங் தர் எக்ஸான்ஸ் இன் செவரல் டிஃப்ரெண்ட் வேஸ் த்ரூ தி ஆல்டர்னேட் ஸ்ப்ளைசிங் பேட்டர்ன்ஸ் மெக்கானிசம் மேனேஜ் பாலி இம்பார்ட்டன்ட் ரோல் இஸ் கேதரிங் போத் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் டைவர்சிட்டி ஆஃப் அனிமல்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜீனில் இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸு ரிமூவ் பண்ணுறதுனால புதிது புதிதாக புரதங்கள் இதில் மாற்றம் ஏற்படுறதுனால புதிது புதிதாக அமினோ ஆசிட்ஸ் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டு புதிது புதிதாக ப்ரோட்டீன்கள் உருவாக்கப்படுகின்றன, புதிது புதிதாக ஜீன்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதிரி யூகேரியட்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ இதனால தான் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ப்ரோகேரியட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் அதில் ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் நடக்கிறதில்ல, அதனால் அது ஒரே மாதிரியே போயிட்டுருக்கு.
இன்ட்ரான்ஸ் உட் பி ஹாவ் அரோசன் பிஃபோர் தி ஆஃப்டர் எவல்யூஷன் ஆஃப் யூகாரிடிக் ஜீன். இன்ட்ரான் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோகாரியோட்டிலிருந்து யூகாரிடிக் ஜீன் உருவாகுதுன்னு சொல்லி படித்தோம் இல்லையா, அப்போவே வந்து இன்ட்ரான்ஸ் வந்து அந்த காலத்தில் தான் உருவாகிருக்கணும். ப்ரோகாரியோட்ஸில் இன்ட்ரானே கிடையாது. ப்ரோகாரியோட்லேருந்து யூகாரியோட்டிக் ஜீன் வந்து எவல்யூஷன் ஆகி வர்றப்ப தான் இன்ட்ரான்ஸ் வந்து உற்பத்தி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இஃப் இன்ட்ரான்ஸ் அரோஸ் லேட், ஹவு டிட் தே யூகாரிடிக் ஜீன், இன்ட்ரான்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் யூகாரிடிக் ஜீன்லேருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு. தி இன்ட்ரான்ஸ் ஆர் மொபைல் டிஎன்இ சீக்வன்ஸ் தட் கேன் ஸ்பிளைஸ் திம்செல்ஸ் அவுட் எஸ் வெல் எஸ் இன் டு ஸ்பெசிஃபிக் டார்கெட் சைட் ஆக்டிங் எஸ் எ மொபைல் டிரான்ஸ்போசன் லைக் எலிமெண்ட்ஸ். இந்த இன்ட்ரான்ஸ்லேருந்து எக்ஸான்ஸ் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மொபைல்னால் நகர்ந்து போகிறது, ஜீன் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் டிரான்ஸ்போசான் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீன் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏல இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 3 hours 4 hours பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு அப்படி நகர்ந்தனாங்கிறது இங்கே போயிடும், அப்புறம் நகர்ந்தனாங்கிறது இங்கே போகும். அதனால் அதுக்கு பேர் மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். மொபைல்னால் நகர்ந்து போயிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் டிரான்ஸ்போசான் அப்படின்னு சொல்லி போயிருந்த. டிரான்ஸ்போசான் வந்து ஜீனில் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கும், நாளைக்கு பார்த்தா இந்த இடத்துல இருக்கும், நாளானிக்கு பார்த்தா இந்த இடத்துல இருக்கும், அப்படி நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு பேர் டிரான்ஸ்போசான் அப்படின்னு சொல்லி பேர். இந்த மாதிரி தான் இன்ட்ரான்ஸ் உற்பத்தி ஆகிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஹரிசோண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா பக்கவாட்டு கிளை சைடில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது. இந்த மாதிரி பக்கவாட்டு பகுதியில் ஹரிசோண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மெத்தட் மூலிமா தான் இன்ட்ரான்ஸ் வந்து ப்ரோகாரியோட்லேருந்து யூகாரியோட்டுக்கு போகிறப்போ உற்பத்தி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஹரிசோண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் பிட்வீன் தி லீனியேஜஸ் ஆஃப் தி ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் ஃப்ரம் தி ப்ரோகாரியோட்டிக் டு யூகாரியோட்டிக் செல்ஸ் பிட்வீன் யூகாரியோட்டிக் செல்ஸ். ப்ரோகாரியோட்லேருந்து யூகாரியோட்டிக்கு வந்து எவல்யூஷனாகி சேஞ்ச் ஆகிறப்ப இன்ட்ரான்ஸ் உற்பத்தி ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. The horizontal gene transfer is now hypothesis have a played major role in evolution of life in earth. In the horizontal gene transfer தான் எவல்யூஷனுக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்குது. இப்போ குரங்கள்லேருந்து மனிதன் வந்தான், மம்மூத்திலிருந்து யானை வந்தது, பூனை குடும்பத்திலிருந்து தான் சிங்கம் புலி சிறுத்தை குட்டிகளெல்லாம் வந்தது அப்படிங்கிறது எவல்யூஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த இன்ட்ரான்ஸ் சீக்வன்ஸ் புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிறதுனால தான் புதிய இனங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் யூகாரியோட்ஸ். ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்ஸ், ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் யூகாரியோட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோட் ஜெனட்டிக்னு என்ன, ஜீன். கோடுன்னு என்ன, ஒரு கோடோடு வச்சு சொல்கிறது. இப்போ ஒவ்வொரு அமினோ ஆசிட்டையும் ஒரு கோடு வச்சு சொல்கிறதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோட். ஒவ்வொரு ஜீனையும் ஒரு கோடு வச்சு கூப்பிட்றதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோட். சரி, நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடிநைன் டிஎன்ஏல என்னென்ன கோட் இருக்குது, அடிநைன் குவானைன் சைட்டோசின் தைமின் இருக்கு. ஆர்என்ஏல அனினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் யுராசில் இருக்கு. இதில் ஒரு மூணு பொருளை ஒன்றா சேர்த்து ஒரு கோடை உருவாக்குறது, அதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோட். இது மூணையும் சேர்த்து ஒரு கோடை உருவாக்குறது. எப்படி வேணாது, இது மூணையும் சேர்த்து ஒரு கோடு உருவாக்குறது, இது மூணையும் சேர்த்து ஒரு கோடு உருவாக்குறது. ஒவ்வொரு அமினோ ஆசிட்டுக்கும் ஒரு கோடு வச்சு கூப்பிட்றதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோட். இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம்ல ஈஸியாக இருக்கிறதுக்காக, அந்த மாதிரி ஒவ்வொரு அமினோ அமிலங்களுக்கும் ஒரு கோடு வச்சு நம்ம கூப்பிட்றோம், அதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோடு. சரியா, மூணு கோடு ஒன்றா சேர்ந்து ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிட்றோம், அதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோட். ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு கோடு பேர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு பேர், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ பாரு, இதுதாங்க ஜெனட்டிக் கோடு. இப்போ ஜெனட்டிக் கோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 64 அமினோ ஆசிட் இருக்குது.
64 அமினோ ஆசிட் இருக்கு. இந்த 64 அமினோ ஆசிட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூயூயூ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பீனைல் அலனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட். யூயூசி போட்டால் அது பீனைல் அலனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட். யூயூஏ அப்படின்னு போட்டால் அது லியூசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட். யூயூஜி போட்டால் அது லியூசின்ங்கிற அமினோ ஆசிட். சியூயு சியூசி சியூஏ சியூஜி இது போட்டால் லியூசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். ஏயுயு அப்படிங்கிறது ஐசோலியூசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். ஏயுஜி அப்படிங்கிறது மித்தியோனின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். இதெல்லாம் வாலின் அப்படிங்கிறோட அமினோ ஆசிட். இதெல்லாம் செரின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. இது ப்ரோலைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. த்ரியோனின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. அலனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. யூயுஏ யூஏஏ இதெல்லாம் டெர்மினேஷன் கோடு. சிஏயு சிஏசி இதெல்லாம் ஹிஸ்டிடின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. ஏஏயு ஏஏசி எல்லாம் அஸ்பர்ஜின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. ஏஏஜி அப்படிங்கிறது லைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. ஜிஏயு ஜிஏசி எல்லாம் அஸ்பார்ட்ரிக் ஆசிட்டோட அமினோ ஆசிட் கோடு. ஜிஏஏ ஜிஏஜி எல்லாம் குளுட்டாமிக் ஆசிட். யூஜியு யூஜிசி எல்லாம் சிஸ்ட்ரைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட். யூஜிஜி ட்ரிப்போனான். ஜிஏல அர்ஜினைன் இது வந்து செரைன் இது அர்ஜினைன் இது கிளைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டோட கோடு. இது வந்து மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது வந்து ஒரு டிக்ஷனரி மேக்ஸில் சம் வாய்ப்பாடு மாதிரி, இங்கிலீஷில் ஏபிசிடி மாதிரி, தமிழுக்கு ஆஇ மாதிரி. இது ஒரு டிக்ஷனரி. இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இதையும் நம்ம ஈஸியாக எழுதலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யூ போட்டுக்கணும், இங்கே ஒரு யூ போட்டுக்கோ. யூசிஏஜி அப்படிங்கிற லெட்டரை மனப்பாடம் பண்ணிக்கணும். யூசிஏஜி அப்படிங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்கே பாரு, யூசிஏஜி போட்டுக்கணுமா? இங்கே யூசிஏஜி போட்டுக்கணும். இங்கே யூசிஏஜி சரியா? இந்த நாளே எழுதுக்கோ. இங்கே யூசிஏஜி எழுதிக்கிறோம், இங்கே யூசிஏஜி எழுதிக்கிறோம், இங்கே யூசிஏஜி எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து மூணு கோடு வேணும். ஃபஸ்ட்டு இந்த யூக்கு இங்கே போட்டுக்கோ, ரெண்டாவது இந்த யூ எடுத்து இங்கே போட்டுக்கோ, மூணாவது ஃபஸ்ட்டு யூ எடுத்து இங்கே போட்டுக்கோ. ரெண்டாவது இந்த யூ இங்கே போடு, இந்த யூ இங்கே போடு, மூணாவது சி இங்கே எடுத்து போட்டுக்கோ. முடிஞ்சு போச்சா? மூணாவது ஃபஸ்ட்டு யூ இங்கே, ரெண்டாவது யூ இங்கே, தேர்ட் லெட்டர் இங்கே, அவ்வளோதான். ஃபஸ்ட் லெட்டர் இங்கே இருக்கிறத எடுத்து போடணும், செகண்ட் லெட்டர் இங்கே எடுத்து போடணும், இங்கே தேர்ட் லெட்டர் இங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி வரிசையை போட்டோம், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த யூக்கு இந்த யூ, இந்த யூக்கு ரெண்டாவது யூ, இங்கே ஃபஸ்ட் லெட்டர் இந்த யூக்கு, இந்த ஃபஸ்ட் லெட்டர் யூ. முடிஞ்சு போச்சா? ரெண்டாவது லெட்டர் பாரு, இந்த ஃபஸ்ட்டு யூ செகண்ட் யூ, இங்கே செகண்டுக்கு சி, தேர்டுக்கு ஃபஸ்ட்டு யூ செகண்ட் யூ, தேர்டுக்கு ஏ தேர்ட் ஏ. இங்கே ஃபஸ்ட்டு யூ செகண்டுக்கு யூ தேர்டு ஜி. இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இந்த நேம் வந்து நாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன். அவர் 11 மணிக்கு மேலே தான் வருவார். இந்த மாதிரி என்னதான் நம்ம எழுது. இதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.